அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது வணக்கங்கள். நிறைய ஆன்மீக பிரிவுகளை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு கடல்னே சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து சென்னை எடுத்துட்டிங்கன்னா அதுலேயே ஏகப்பட்ட சித்தர்களோட சமாதி இருக்குது. திருவான்மையூரில் பாம்பன் சுவாமிகள் சமாதி நமக்கு தெரியும். அது எதிர்க்கவே சக்கரை அம்மாவோட சமாதி இருக்குது. இதெல்லாம் பற்றியும் நம்ம பார்ப்போம். உலகம் முழுதும் அறிந்த ஒரு ஆன்மீக பெரியவர் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அவரை பற்றி கடல் தான், ஆன்மீக கடல் தான். அவர் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல, மகா பெரிவா அப்படின்னு எல்லோரும் சொல்லுவார். 100 ஆண்டுகள் வாழ்ந்தவர். இவரை சந்திக்காதவர்களே கிடையாது. காந்திஜி பார்த்துருக்காரு, எல்லோரும் பார்த்துருக்காங்க, இந்திரா காந்தி பார்த்துருக்காங்க, அவரை தேடி தேடி போய் பார்த்துருக்கான். இவர் ரொம்ப பெரியவர், அதனால தான் மகா பெரிவான்னு சொல்கிறோம். இவர் திண்டிவனத்தில் பிறந்தார். விழுப்புரத்தில் ஒரு கிறிஸ்டியன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தார். படிக்கிறப்போ நீங்கள் பாருங்கள், இவர் நம்ம இந்து மதத்தில் கொண்டாடுறோம், இவருக்கு மதமே கிடையாது, ஜாதி கிடையாது, எதுவுமே கிடையாது. இவருக்கு பைபிளில் எக்ஸாம் வச்சாங்க, ஃபஸ்ட் ப்ரைஸ் வைனர் ஸ்கூலில், சாமிநாதன்னு பேர். சாமிநாதனோட கூட பிறந்தவ ரெண்டு பேர், ரெண்டு சன்ஸு, சிவன் சார் அப்படின்னு ஒருத்தர், அவரும் வந்து பெரிய ஆன்மீக பெரியவர் தான். இந்த சாமிநாதனை வந்து அவருடைய உறவினர் ஒருவர் வந்து மடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி நான் தான் வந்து சன்னியாசம் வாங்கிக்க போகிறேன்ட்டு. கடைசியில் போய் சேர்ந்தவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் போயிட்டார். வேறு வழி இல்லை, சாமிநாதன் தான் நமக்கு ஆன்மீக பெரியவராக வந்தார். மகா பெரியவான்னு இவரை சொல்லுவார். அவர் வந்து ரொம்ப நகைச்சுவை உணர்வு ஜாஸ்தி. என்னடா எல்லோரும் என்ன பெரியவாங்கிற, மகா பெரியவாங்க.